Hi my dear kitties and friends, welcome to our channel Alagiya Pirai. இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான பாபி டால் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். இந்த பாபி டால்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பேப்பர்ல பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும்னு பார்த்துடலாமா? ஆரிகாமி ஷீட் 12 வேணும், அதுக்கப்புறம் கம், சிசர், ஒரு பென்சில், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆரிகாமி ஷீட் ஒன்று எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம போட் செய்யறதுக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே ரெக்டாங்கிளாக ஃபோல்ட் பண்ணுறேன். அண்ட் தென் அகெயின் ஒரு ஃபோல்டு. நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோல்டாக இருக்க போர்ஷன்லேயே பாதியை மடித்து நல்லா அழுத்தி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தா ஒரு எம் ஷேப் மாதிரி வரணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபோல்ட் பண்ண இடத்துல நம்ம பாபி டாலோட ஃப்ராக் ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அது மேலே வச்சு நான் அப்படியே கட் பண்ணுறேன். ஒரு ஆரிகாமி ஷீட்டில் உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் வரும். மேலே ஊற்றிருக்கீங்களா, அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, ஒரு ஷீட்டில் நம்மளுக்கு 4 வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போது மேலே இருக்க கார்னரும் கீழே இருக்க கார்னரும் ஒன்றா வச்சு ஒரு ஃபோல்ட் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஃபோல்ட், இந்த மாதிரி 3 ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜிக்ஸாக்காக நம்மளுக்கு வந்திருக்கும். அதை நம்ம நல்லா இன்னும் அழுத்திக்கணுன்றதுக்காக நாம் வந்து ஹேண்ட் ஃபேன் மாதிரி நம்ம அடித்து நல்லா அழுத்தி விடுறேன். நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா 3 ஃபோல்டு வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும், 4 ஃபோல்டு வந்து பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மேடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் கம் போட்டு ஒட்டிக்கிறோம். நான் இன்னொன்று உங்களை பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ ஹேண்ட் ஃபேன் மாதிரி நான் ஃபோல் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபோல்ட் கிடைக்குதா? இப்போது மேடு மாதிரி இருக்கிறதுல மட்டும் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி நான் மொத்தம் 48 பீசஸ் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 12 ஆரிகாமி ஷீட் தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ அந்த பள்ளம் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல நான் கம் போட்டு மேலே மேலே அப்படியே ஒட்டிட்டு வரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் மேடு மாதிரி இருக்க இடத்துல போட்டு தனித்தனியாக ஒட்டிட்டேன், இப்போ பள்ளம் மாதிரி இருக்க இடத்துல போட்டு ஒட்டிட்டேன். ட்ரை ஆனோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் பிச்ச ஃப்ராக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா கம் போட்டு அந்த லாஸ்ட் போர்ஷனையும் ஒட்டிடணும். இப்போ பாபியோட ஃப்ராக் கிடச்சிருச்சா? கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். உங்ககிட்ட க்ளூகன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபெவிக் இருந்தாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாபியோட பாடி வேணும் இல்லையா, அதுக்காக நான் பழைய சூப் கவர் எடுத்திருக்கேன். அதில் வந்து மேலே பார்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். என்கிட்ட ஓல்டு பாபியோட தலை மட்டும் இருந்தது, ஸோ நான் அதை அட்டாச் பண்ணுறதுக்காக பாடி மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதை கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட் டாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த தலை பார்ட் மட்டும்தான் இருந்தது, ஸோ நான் அதை வச்சு யூஸ் பண்ணிட்டேன். அது நல்லா செட் ஆகுதாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து கம் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம ஒட்ட போகிறோம். கடுகு ஒட்டிட்டு நான் பர்பிள் கலர் கொடுக்க போகிறேன். அது பார்க்க வந்து பீட்ஸ் மாதிரி தெரியுது. இன்கேஸ் உங்ககிட்ட பீட்ஸ் இருக்கு, சுகர் பீட்ஸ் இருக்குனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இதுவும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் பர்பிள் கலர் கொடுக்க போறேன். பர்பிள் கலர் கொடுத்தோன்னே நல்லா இருக்குல்ல. இப்போ பின்னாடி போர்ஷன் நம்ம கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து பர்பிள் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் பின்னாடி ஒயிட் மொத்தம் கொடுத்தோம் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பட் பட்டர்ஃப்ளை கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு டூத் பிக் வச்சு நான் பீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நடுவில் அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதில் இதை நம்ம அப்படியே வந்து குத்தி விட போகிறோம். இதுக்கு மேலே நான் பட்டர்ஃப்ளை ஊற்றி கவர் பண்ணிடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட் பிடிச்சிருந்ததா? கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல கிராஃப்டோடு உள்ள சந்திக்கிறேன். Bye-bye. Thanks for watching.